இப்பொழுது எல்லாம் மாற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் தன்னுடைய அருளாட்டத்தை ஆரம்பித்து விட்டார். இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம்னார் வள்ளலார். அதே போல நீங்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டீர்களானால் என் போன்ற பெரிய லாபத்தை அடையலான்னாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதனால்தான் வள்ளலார் என்ன சொன்னாரு, நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும், சாகாபரம் என போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் யார் உலர்? இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தால் கொண்டாந்து காட்டுங்கன்றார். உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இன்று ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அருளாளர்களிலே முதலிடத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்தான் நமது வள்ளல் பெருமான் அவர்கள். பெருமானுடைய கொள்கையிலே எந்த அளவிற்கு முயற்சி எடுத்து சுத்த சன்மார்க சுகநிலையில் வாழ்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய வழி ஞான வழி. என்ன வழி? ஞான வழின்னு பேர் இதுக்கு. அதனால்தான் இந்த மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம். வள்ளல் பெருமான் காட்டிய மார்க்கத்திற்கு பெயர் என்ன? ஞான மார்க்கம். அதற்கு முன்னாடி நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது. சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று மார்க்கங்கள், மூன்று வழிதடங்கள். அதிலே முன்னாங்கு 12 வழிதடங்கள் இருக்கிறது. இறுதியாக ஞான மார்க்கம் என்று வள்ளல்வார் பெருமான் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதுவரையும் ஞானத்தை அறிமுகப்படுத்தியவர் உலகில் எந்த அருளாளரும் கிடையாது. யோகத்தோடு நின்றுட்டாங்க. வள்ளல் பெருமான் வந்துதான் ஞானத்தில் ஞானம் என்ற 16 நிலவை அடைந்து அதன் மேற்கொண்டு இறைநிலையை அடைந்தவர். கடவுள் நிலையறிந்த மயமானவர் யார் என்றால் உலக வரலாற்றிலே வள்ளல் பெருமான் ஒருவர்தான். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 படித்தரங்களிலே சுத்த சன்மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டியது 4வது படியாகிய ஞானத்தில் சரி என்று போட்டார். ஞானத்தில் சரி என்ற பாடல் எத்தனை இருக்கு? 28 பாடல்கள். அந்த 28 பாடல்களில் கண்டுள்ளபடி நம் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சித்தி விளாக திருமாளிகளை வள்ளல் பெருமான் நமக்கு வாக்களித்துள்ளார். அதுக்கு பேர்தான் ஞான சரிகை. அப்போ ஞான சரி என்றால் என்ன? இதற்கு முன்னாடி நமக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் இருந்தது. ஞானத்திற்கு யாரும் செல்லவில்லை. அப்போ ஞான சரிகை என்ற ஒரு மார்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய வள்ளலார் அதற்கு ஞான சரிகை என்பது என்ன அப்படின்னு சன்மார்க்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜீவகாருண்யன் அதுக்கு பேர். ஞான சரிக்கு என்ன பேர்? ஜீவகாருண்யம். அதுக்கு பேர் என்ன? இந்திரிய ஒழுக்கம்னு பேர் வைக்கிறார். ஞான சரியைக்கு இந்திரிய ஒழுக்கம், ஞானகிரியைக்கு கரண ஒழுக்கம், ஞானத்தில் யோகத்திற்கு பேர் ஜீவ ஒழுக்கம், ஞானத்தில் ஞானம் என்பது ஆன்ம ஒழுக்கம். வெரி சிம்பிள். அப்போ முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது எது என்று கேட்டால் 2, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். நீங்கள் படித்தது தான், நான் கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்கிறேன். இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன? அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யன்னு பேர். நாம் எல்லாம் இந்திரிய ஒழுக்கத்திலே இருந்துக்கிட்டு இருக்கோம். போ
கரண ஒழுக்கத்திற்கு ரெண்டாவது படிக்கு வரல. கரண ஒழுக்கம்னா என்ன? அதுக்கு பேர் தான் சத்விச்சாரம். இந்த இந்திரிய ஒழுக்கமும் இந்திரிய ஒழுக்கம் என்ற பரோபகாரமும் கரண ஒழுக்கம் என்ற சத்துவிச்சாரமும் யார் முழுமையாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஜீவ ஒழுக்கத்திற்கு ஆன்ம ஒழுக்கத்திற்கும் செல்ல முடியும். இதிலே வழிபாடு முறை என்னவென்று வள்ளலார் வகுத்து தருகின்ற பொழுது புற வழிபாடை முற்றிலும் தவிர்த்தவர் வள்ளலார். சுத்த சன்மார்க்கத்தில் புற வழிபாடு என்பது கிடையாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு போட்டார். ஜீவகாருண்யமே உயிர் இரக்கம், ஜீவகாருண்யம் உயிர் இரக்கம் ரெண்டு தான் கடவுள் வழிபாடுன்னார் வள்ளலார். அப்போ கடவுள் வழிபாடு என்பது என்ன? ஆலய வழிபாடு செல்வது அல்ல. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு பெயர்தான் கடவுள் வழிபாடுன்னார். நம்ம ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இருக்கோம். ஜீவகாருண்யம் செய்கிறோம் எல்லாருமே, சத்துவிச்சாரத்துக்கு போனோம்னா போகலை. சத்துவிச்சாரம் என்றால் என்ன? உயிருக்கு உபகாரம் செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பேர் தான் சத்துவிச்சாரம். மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பேர் சத்துவிச்சாரம். அப்போ சத்துவிச்சாரம் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுவார். என்ன சொல்கிற, எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம ஏதாவது கடைபிடிக்கிறோம் முடிச்சான்னா யாருமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. வள்ளல் பெருமான் ஞான சரிகிலே அழகாக ஒரு பாடலை சொல்வார். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின், கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர், வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே, அவற்றில் புகுதாதீர். அப்போ என்ன பண்ணணும்? செறித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. எப்போ உங்களுக்கு சித்தி கிடைக்கும்? சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய ஆன்மா என்ற ஒளியை இடைவிடாது தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றவர்களுக்கு பேர் தான் அருளை பெறக்கூடிய தகுதியும் பெற முடியும். ஏனென்றால் அருள் அலாது ஒரு அணுவும் அசையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அருள் பெற முயலுகின்ற அருளிய சிவமே. அருள் இல்லை என்றால் நீங்கள் எதையும் பெற முடியாது. அதனால் அருள் பெறுவதற்கு எது முக்கியம் என்றால், ஒன்று இந்திரிய ஒழுக்கம் என்ற புறக்கருவிகளை கண்ட்ரோல் படுத்துவது. சத்துவிச்சாரம் என்றால் புறம் என்று சொல்லக்கூடிய கரணங்களை உள்ளே அனுப்புவது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதுதான் புறத்தில் இருக்கக்கூடிய கருவிகள். அப்போது மனம் வெளியே சென்றால் இந்திரியங்கள் வேலை செய்யும் புறத்தில். அதே மனத்தை உள்ளே அனுப்பினால் இந்திரியங்களும் உள்ளே சென்றுவிடும். வெரி சிம்பிள். ஆனால்தான் வள்ளல் பெருமான் இந்திரியங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எது முக்கியமான கருவி என்றால் மனம் என்ற கருவி. அப்போ மனம் என்ற கருவியை நீங்கள் எங்கே அனுப்ப வேண்டும்? உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இறைவன் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி வடிவமான ஆன்மா இருக்கக்கூடிய இடம் சிற்றவை. அந்த சிற்றவை என்ற இடத்திற்கு மனதை செலுத்த வேண்டும்னாரு. அதனால்தான் இடைவிடாது சிற்றவையின் கண் மனதை செலுத்துங்கள் தெளிவாக எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம அப்படி ஏதாவது இடைவிடாது சிற்றவையின் கண் மனதை செலுத்தியிருக்கிறோமா? நம்மளையே நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
சரி, இதற்கு எது தடையாக இருக்கிறது? நாம் முயற்சி செய்கிறோம், உள்ளே போக முடியவில்லை. நாங்கள் என்னென்னோ பண்ணி பார்க்குறோம், மனமானது ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் காரியத்தில் இறங்க முடியும். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார், உங்கள் புறத்தில் இழுத்து செல்லக்கூடியது எது என்று கேட்டால் அழுத்தமான திரைகள்னுவார். ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரை மிக அழுத்தமான திரை என்றார். ஏழு திரைகள் சொல்கிறார் இல்லையா? ஏழு திரைகளை நீங்கள் எப்போ நீக்கி உள்ள ஆன்மாவை தொடர்பு கொள்வது? அப்போ முதலிலே இருக்கக்கூடிய கருமையில் பச்சை வர்ணம் உடையதுன்னு போடுறார். என்ன வர்ணம் உடையது? கருமையில் பச்சை வண்ணம் உடைய டார்க் பிளாக்னு பேர் அதுக்கு. அந்த டார்க் பிளாக் இருண்ட இருட்டு, அடர்த்தியான இருட்டு. அந்த திரையை நீங்கள் நீக்குவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் புரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நம்மால் எடுத்துரைக்க முடியும். ஏனென்றால் புறத்தில் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய, வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுளும் கடவுள் கொள்கையும் தான் நம்மை இந்த அளவிற்கு அடர்த்தியான திரைகளால் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது வள்ளலார் போட்டார். அதனால்தான் ஜாதி மதம் சமயம் என்பது பொய்யின்னார். ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி சொன்னேன். எங்கே கொண்டாந்து வைக்கிறார் பாருங்கள். நீங்கள் அதை விடாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் வேலையாகாது, உங்களுடைய திரை விலகாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அழுத்தமாக சொன்னார், நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஜாதி மத சமயத்தை சார்ந்தது, சன்மார்க்கத்தை சார்ந்தது அல்ல. சன்மார்க்கத்தை சார்ந்ததை நீங்கள் தொடர்பு கொண்டால்தான் உங்களுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் விலகும். நீங்கள் சன்மார்க்கத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டு, சரியகிரியில் போய் ஒரு காலை வச்சுக்கிட்டு, யோகத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சன்மார்க்கம் என்றைக்குமே விளங்காது. நீங்கள் லைஃப் பூரா சாக வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஆனால்தான் வள்ளலார் சொல்லுகிறார், ஆற்று வெள்ளம் வருவது முன் அணைவோட அறியீர், அகங்கார பேய் பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர், கூற்று வருங்கால் அதற்கு எது புரிவீர், கூற்று தைத்த சேவடியை போற்ற விரும்பீரே, வேற்றுரைத்து வினைபெருக்கும் எழுகின்ற உலகீர், வீணுலக கொடுவழக்கை விட்டு விட்டு வம்மின், சாற்றுமக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியகான் சத்தியை சார்வதற்கே நார். கேட்டமா? நம்ம நிறைய இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் சன்மார்க்கத்தில் நம்மக்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். காலையில் கூட அம்மா ரொம்ப வேதனையாக சொல்லிச்சு, அகவல் படிக்கிறது கூட ஒற்றுமை இல்லைன்னு அது ரொம்ப வேதனையாக எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது காலையில். வழிபாடு செய்கின்ற பொழுது, அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்கின்ற பொழுது கூட அங்கே நான் பெரியவன் நீன் பெரியவன், நீ பாட வேண்டாம் நான் பாடணும், நான் பாட வேண்டாம் நீ பாடணும்னு சொல்லிட்டு அதுக்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா நான் என்ன செய்வது என்று வருத்தப்பட்டது. சன்மார்க்கம் என்பது தயவுடைய மார்க்கம், அன்புடைய மார்க்கம், கருணையுடைய மார்க்கம். இந்த இடத்திலே நம்முடைய தகுதி ஏன் அப்படி மாற்றம் அடைகிறது என்றால், நம்மை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை அஞ்சானம் என்னும் திரைகள். அது எங்கிருந்து நமக்கு வந்தது? ஜாதி சமய மதத்திலிருந்து தான் வந்துச்சு, நீங்களாக எடுத்துக்கல. ஒரு 5000 ஆண்டுகளாக நம்முடைய ஆன்மாவிலே பதிவாகி பதிவாகி இன்று வரையில் அது அப்படியே மறைத்து கொண்டு வந்துடுச்சு. இதைத்தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவார், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில்
அலைந்து அலைந்து வீணே நீர் அடிதல் அகவளவே. நீதியிலே சன்மார்கன் எரிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையேனார். சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கடவுள் யார்? கடவுள் யாருங்க? ஒரே கடவுள். வள்ளலார் அதுதான் ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்கிறார், கடவுள் ஒருவரே, அதுக்கு மேலே யாரும் கிடையாதுன்ட்டார். எல்லாமே தத்துவங்கள். ஆனால் நீங்கள் தத்துவங்களை பிடித்து கொண்டு சன்மார்க்கத்தில் இருந்தீர்களானால் சன்மார்க்கம் விளங்குமா என்றால் விளங்காது. கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தெளிவாக சொன்னவர் வள்ளலார். நீ அடுத்த இடத்திற்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா யுவர் அன்ஃபிட் சன்மார்க்கம். நீங்கள் சன்மார்க்கத்துக்கு லாக் இல்லாதன்னு வள்ளலார் சொல்கிறார். அதனால்தான் வள்ளலார் என்ன சொன்னார், ஜாதி சமய சடக்கை விட்டேன் அரு ஜோதியை கண்டேன்னார். வேற ஏதாவது சொன்னார வள்ளலாரு? ஜாதி சமய சடக்கை விட்டேன் அரு ஜோதியை கண்டேன். நீங்கள் அருஜோதி என்ற இறைவனை பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய ஆன்மாவை தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவனை எடுத்தோடனே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவன் சும்மா இங்கே பக்கத்தில் உட்காந்துல்ல. நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பேர் ஒளி பிடம்பு தான் அருட்பேர் ஒளி. அது எங்கே இருக்கிறது? எங்கே சார் இருக்குது? ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. ஓராயிரம் திருகளறு பலகோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறைந்த சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். அந்த அண்டங்களெல்லாம் எங்க இருக்குது? உரு சிறு அணுக்களாக ஊடசைய எது அண்டங்களெல்லாம் அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே. மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியை வள்ளலார் பார்த்தார் கடவுளை. நம்ம பார்க்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் உங்கள் உடம்பிலே அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிற்றொளியாக ஆன்ம ஒளியாக உங்கள் உடம்பை இயக்கி கொண்டிருப்பவர் ஆன்மாவனுடைய தலைவர். நீங்கள் ஆன்மாவை தொடர்பு கொண்டாதான் தலைவனை தொடர்பு கொள்ள முடியும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சார், தனித்தலைமை பெரும்பதின்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்ன பேர்? தனித்தலைமை பெரும்பது. யார் கூட ஈக்குவல் பண்ணாதுங்கடான்ட்டார். அது தனித்தலைமை பெரும்பது என் தந்தை வருகின்ற தருணம்னார். ஆண்டவரை வர வச்சர் வள்ளலார் சார் உலக வரலாற்றிலே கிடையாது. சித்தி விழாக திருமாளிகில் ஆண்டவரை வந்து வெயிட் பண்ண வச்சவர் வள்ளலார். தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது. சத்தியங்கான் சகதலத்திற்கேன் மின் இனித்தனரும் கனி போன்றே எண்ணுலம் சித்திக்க இன்னமதும் அறுத்தி என ஏழுலகும் போற்ற மனித்த உடம்பு இதை அழியாத வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தியலாம் செல் வல்லபம் கொடுத்தே கனித்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிதுவே. நிடகாலத்தில் சொல்றார். இது நான் சொல்லலை, எனக்கு பதில் ஆண்டவர் சொல்றார். சத்தியவான் வார்த்தை இது. தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமா, இனி வரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். அப்ப என்ன நடக்கும்? செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவரு செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. சொல்றது புரியுதுங்களா?
நானும் பல 40 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நேற்று அல்ல, 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்லிட்டு வரேன். ஏன் எனக்கு மட்டும் அந்த தில்லை தகரித்து இறைவன் கொடுத்தார்? எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம்னார் வள்ளலார். அதே போல நீங்களும் எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்களானால் என் போன்ற பெரிய லாபத்தை அடையலான்னார். ரெண்டாவது என்ன சொல்றாரு? இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒன்றும் கேட்க அடைய முடியலன்ட்டாங்க. யாரு யாரு அடையலை? நம்மளை மட்டுமா சொன்னார்? தேவரும் மூவரும் சித்தரும் உத்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. நம்ம மட்டும் இல்லை, நம்மளாம் அவங்க வழியில் வந்துகிட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்பீடாக நம்ம போக படைக்கணும். அப்போ எதுக்கு நம்ம முன்னாடி போகணுன்னா நம்ம என்ன பண்ணோம்? இதுவரையும் நமக்கு வழிகாட்டியிருந்தாங்கள வள்ளலாருக்கு முன்னாடி, அதை பூரா அப்புறப்படுத்துங்கட்டார் வள்ளலார். என்ன பண்ணணும்? எல்லாம் அப்போ அம்பக்குன்ட்டார் வள்ளலார். ஆனால் நம்ம எல்லாம் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதுன்னு எழுதுறாரு சார். இதை விட என்ன சொல்லுவீங்க? அதோட இன்னும் ஞானசரிகள் ஒரு பாட்டு போட்டார் பார்த்தீங்களா? என்ன பாட்டு? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, நீ கற்றதெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் அலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. பரவாயில்ல. விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து. அவர் ஏன் மெய்நெறின்னு போட்டார்? இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சொல்லுங்க சார். மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைமீன் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. எவ்வளவு சிம்பிளாக அழகாக சொன்னார். நீங்கள் இதுவரை எது படிச்சிருந்தாலும் சரி, எது கேட்டிருந்தாலும் சரி, எதை அனுபவிச்சிருந்தாலும் சரி, எதை வணங்கினாலும் சரி, எல்லாமே அம்பக்குன்ட்டார். எல்லாமே பொய். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி சமய மதங்கள் எல்லாம் இன்று பேசுகிறார்கள். வள்ளல் பெருமான் அன்றே சொல்லிவிட்டார், ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் நான் தினமும் பேசிட்டு தான் இருக்கேன். கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சார் வளர்ந்து கொண்டிருக்கிறார்னு தெரியுமா? இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், முதியோர்கள் வரவில்லை. பழைய பெருச்சாளிகளை நீங்கள் எழுப்பவே முடியாது. அது வளராது வளராது வராது. மறுபடியும் செத்து மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து தான் வரணும். வேறு வழி இல்லை. இந்த பிறவியில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான்லாம் சன்மார்க்கத்து வரும்போது 25-30 வருஷத்துலேயும் வந்துட்டேன். வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா சங்கத்தில் நான் போய் பார்த்தேன்னா ஒரு 4-5 கெல்டுங்க தான் உட்காந்துருக்கோம். ரொம்ப வயசானவங்க சன்மார்க்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது. 4 பாட்டு பாடுவாங்க. அருஜோதி தெய்வம்னு பாடுவாங்க, அப்பா நாள் வேண்டும்னு கேட்டதா குற்றம் புரிதல் என கேள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஜோதி பாட்டு பாட்டு சுண்டல் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருந்தது நான் வரும்போது. வடலூரிலும் அதே நிலைமை இருந்தது. இப்பொழுது எல்லாம் மாற்றம் கண்டு கொண்டு இருக்கிறது. வள்ளல் பெருமான் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார். எப்பொழுது அவர் வேலையை ஆரம்பித்து 50 வருஷம் ஆச்சு தெரியுங்களா? வள்ளல் பெருமான் தன்னுடைய அருளாட்டத்தை ஆரம்பித்து விட்டார். இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பாண்டிச்சேரிக்கு போன சார் ஒரு சொல் ஒரு விட்டு முடிச்சுட்டு முடிக்கிறேன். பாண்டிச்சேரி ஒரு விழாவுக்கு போகும்போது ரோட்டில் போகிற ஒருத்தன் சொல்கிறான், வள்ளலாறு சொல்கிறாங்க, எல்லாம் ஊர்வலம் போகிறாங்க, விழா எடுக்கிறாங்க, யோ அவர் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி விட்டுட்டு போனவர்யா,
அப்படின்னு பேசுகிறான். என் காதில் கேட்குது. இதுக்கு என்ன சன்மார்கள் பதில் சொல்வீர்கள்? ஏனென்றால் நம்முடைய வரலாறு எழுதியவர்கள், வள்ளலாருடைய வரலாறை எழுத்து மூலமாக கொண்டு வந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? வள்ளலாருக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த முதல் இரவிலே என்ன கொடுத்துட்டு போனாங்களாம்? திருவாசகத்தை கையில் கொடுத்துட்டு, பொண்டாட்டி கிட்ட கையில் கொடுத்துட்டு வெளியே போயிட்டார்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்படி எழுதி வச்சுருந்தா யார் தான் கேட்க மாட்டாங்க? அதனுடைய உண்மை என்னவென்று தெரியுமா? இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து அதோடு பேசிட்டு நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். வள்ளல் பெருமான் சென்னையிலே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அண்ணாருக்கு திருமணம் முடிந்து விட்டது, அக்காளுக்கு திருமணம் முடிந்து விட்டது, இன்னொரு அக்காளுக்கும் திருமணம் முடிந்து விட்டது. வள்ளலாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். அவங்களுடைய தாயார் அவர்கள் கணவனை இழந்தவர்கள். ஆனால் இந்த ராமலிங்கத்திற்கு ஒரு திருமணம் செய்து முடித்து வைத்து விடலாம் என்ற ஏக்கத்தில் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமாகிறது. எங்க? சென்னையில். வள்ளலார் வேண்டாம் என்று மறுக்கிறார், கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? உலக வழக்கம் அது. தன்னுடைய தாயார் உயிருடன் இருக்கும் போதே பையனுக்கு ஒரு திருமணத்தை முடித்துவிட்டு சென்று விடலாம் என்ற எண்ணத்தில், வள்ளலாருடைய அருமை தெரியாமல், அவருடைய அருளாட்டம் தெரியாமல் பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுக்கிறார், மறுப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெண் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வள்ளலாருடைய அக்கா யாருன்னு தெரியுமா? யாரு? ரெண்டு பேர் இருக்காங்களே, உண்ணாமலை ஒன்று, சுந்தராம்பாள் ஒன்று. உண்ணாமலைக்கு ஒரு குழந்தை பிறந்த, பெண் குழந்தை இருந்தது தெரியுமா? சொல்லுங்க சார். உண்ணாமலை வள்ளலாருடைய அக்கா உண்ணாமலை, உண்ணாமலைக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பேர் என்ன? தனக்கோட்டி. எல்லாம் வள்ளலாரை பற்றி நன்கு தெரிந்த பெண். யாரு? தனக்கோட்டி. மாமாவிற்கு பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை முழுவதும். அதற்குள்ள தனக்கோட்டி என்ன பண்ணுறாப்புல? தன்னுடைய பாட்டி தன்னுடைய அம்மாவிடம் சொல்லி மாமாவுக்கு பெண் பார்த்து அலைய வேண்டாம். யாருக்கு பெண் பார்த்து அலைய வேண்டாம்? நான் ஒரு திருக்கிறேன், உங்களுக்கு தெரியவில்லையா? பாட்டியிடம் சொல்லு, நானே மாமாவை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று. யார் சொல்கிறது? தனக்கோட்டி சொல்கிறாப்புல. தனக்கோட்டி சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு அங்கே அறிவு விளக்கம் ஏற்படுது. ஆனால் நம்ம கையிலேயே வெண்ணெய் வைத்துக்கிட்டு நெய்க்கு அலையிறமே, நம்ம பொண்ணே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க மாமா எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசுகிறார்கள். கலந்து பேசுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அதே போல தரக்கோட்டியை ராமலிங்கத்திற்கு திருமணம் முடித்து விடலாம் என்ற நிலைமை ஏற்படுகிறது. எல்லாம் வேலை முடிஞ்சுது. உற்றார் உறவினர் நண்பர் சுற்றம் எல்லாத்தையும் சொல்லிட்டு திருமணம் ஏற்பாடெலாம் நடக்குது. திருமண ஏற்பாடு நடந்த உடனே திருமணமும் முடிஞ்சாச்சு. திருமணமாக முடிஞ்சிட்டு முதல் இரவு நிகழ்ச்சி அதுதானே நம்ம வரலாறு எழுதி வச்சுருக்காங்க சார். ஒரு திருமணம் முடிஞ்சு முதல் இரவு நிகழ்ச்சி, முதல் இரவு நடக்குதுன்னு வச்சுங்க, அங்கே போய் யாராவது கதவை திறந்து பார்ப்பாங்களா? திருவாசகம் கொடுத்தாரா, திருக்குறள் கொடுத்தாரா, திருமந்திரம் கொடுத்தாரான்னு சொல்லுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? திருவாசகத்தை கொடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னு எழுதி வச்சுருக்காங்க. சரி, அப்படியே திருவாசகத்தை கொடுத்துருனே வச்சுங்க. வள்ளலார் இறுதியில் எந்த வகுப்பு வச்சு நடத்தினாரு? திருக்குறள் வகுப்பு வச்சு நடத்தினார். திருவாசக வகுப்பை வச்சார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது
வள்ளல் பெருமானுக்கு வள்ளல் பெருமானை பற்றி தனக்கோட்டிக்கு ஏ டு செட் தெரியும். அவர் மாபெரும் ஒரு அருளாளர்னு தெரியும். யார்? தன்னுடைய மாமா. கூட இருந்து பழகினவர் இல்லையா? மாமா ஒரு அருளாளர்னு தெரியும். அந்த அருளாளரை வேறொரு பெண் பார்த்து அவர் திருமணம் செய்து கொண்டால் மாமாவுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும் என்று அவளுக்கு தெரிகிறது. யாருக்கு? தனக்கோட்டிக்கு. ஆதலால் வேணுமென்றே தன்னுடைய மாமாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்படுவதாக அம்மாவிடமும் பாட்டியிடமும் சொல்லி திருமண ஏற்பாடுகள் நடந்து விடுகிறது. நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு. முதல் இரவு நிகழ்ச்சி. வள்ளலாருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க சார். தெரியும். எங்க 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுதே சிதம்பரத்தில் என்ன கண்டாரு? அருட்பெருஞ்சோதி அருட்பெரு வெளியே கண்டாரா? 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது தான் கண்ட காட்சியை தன்னுடைய இறுதி வயது, அதாவது 1870 நினைக்கிறேன், 70 வயதில் அருள் விளக்க மாலையில் எழுதுறாரு. தாய் முதலோரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தலத்திடையே திரைதோக்க தரிசித்த போது வேய்வகவேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டிய என் மெய்யுறவாம் பொருளே, காய்வகையில்லாத உலத்தே கனிந்த நறுங்கணியே, கனவிடத்தும் நனவிடத்தும் எனை பிரியா கழிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? 5 மாத குழந்தையாக இருக்கின்ற ஒரு காட்சி கண்டவருக்கு தனக்கோட்டியை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் வள்ளல் வருமா திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டார் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதாங்க? இருந்தாலும் வள்ளல் பெருமான் அந்த முதல் இரவிலேயே கேட்கிறார், என்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டவருடைய உன்னுடைய நோக்கம் என்ன? யாரை கேட்குறாப்புல? தனக்கோட்டி கேட்குற அக்கா பிள்ளை தானே. என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டால், என்னை திருமணம் செய்து நீ என்ன அனுபவிக்கப் போகிறாய், என்னால் இனி அடையக்கூடிய லாபம் என்ன என்று கேட்கின்ற பொழுதுதான் தனக்கோட்டி அவர்கள் கண்ணீர் மல்க அழுது புலம்பி காலிலே விழுந்து, மாமா உன்னை திருமணம் செய்து கொள்வது இல்லற வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல, உன்னுடைய வாழ்க்கை பயணம் அருள் வாழ்க்கை பயணம் தடைபட்டுவிடக்கூடாது, வேறொரு பெண் வந்தால் என்னால் உன்னுடைய வாழ்க்கை தடைபடாமல் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். அப்போ வள்ளலார் ஒரு பாடலை சொல்றாரு, முனித்த வெவ்வினையோ நின்னருட்செயலோ தெரிந்திலேன், மோகமேலின்றி தனித்தனி ஒரு சார் மடந்தையர் தமக்குள் ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன், ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன், குனித்த மற்றவரை தொட்டன நன்றி கலப்பிலேன், தொட்ட நன்றி கலப்பிலேன், மற்றது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன், பகர்வதென் எந்த நீ அறிவாய். தெளிவா சொல்றாரு, உன் அருட்செயல் நீ ஏற்றுக்கொள்ள சொன்னாய், ஏற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்கின்ற பொழுது என்னுடைய கரங்கள் கழுத்திலே இருந்த அந்த தாலியை கட்டுகின்ற பொழுது என் கரம் அங்கே பட்டதே தவிர நான் கலப்பிலேன் என்று எழுதுகிறார். அப்போ இங்க இந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதாங்க? வள்ளல் பெருமான் கரம் தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கோடி கோடி பிரகாசத்தினுடைய அருளாற்றல் அந்த தனக்கோட்டி அம்மாவுடைய உடலிலே பாய்ந்தது, மெல்ட் ஆயிட்டாப்ல. தனக்கோட்டி என்னாச்சு? மெல்ட். அதான் அவருடைய வரலாறு அதோட நின்று போச்சு. தனக்கோட்டை பத்தி யாராவது வரலாறு எழுதியிருக்காங்களா மறுபடியும்? வள்ளலாருக்கு ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் படைத்தவள் தனக்கோட்டி.
எதற்காக இதை சொல்லுகிறேன் என்ற நண்பர்களே, ஒரு ஞானி என்பவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு யூகமாக சொன்னாலும் கூட இப்படித்தான் இருந்திருக்க வேண்டுமே தவிர களங்கம் கற்பித்துவிடக்கூடாது. வள்ளல் பெருமானுக்கு, ஏனால் வள்ளல் பெருமான் சாதாரணமானவர் அல்ல, இறைவனால் வருவிக்க உற்றவர், மற்றவர்கள் போல் வந்தவர் அல்ல வள்ளலார். எல்லாம் படிச்சிருக்கீங்களே, அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னாரு, நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும், சாகாபரம் எனை போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் யார் உலர். இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தால் கொண்டாந்து காட்டுங்கன்றார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒருவன்தான் என் பிள்ளைன்றார். மற்றவர்களெல்லாம் பிள்ளை அல்ல, நீ ஒருவன்தான் என் பிள்ளை, செல்லப்பிள்ளை, அருள் பிள்ளை, ஞானப்பிள்ளை, கதிர்பிள்ளை என்று அடுக்கிறார். அதனால்தான் வள்ளல் பெருமானை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை கண்மூடித்தனமாக மேடைகளிலே பேசிவிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் ஒரு காதில் கேட்டு கேட்டு பேச, இதை நான் எழுதி வச்சது 35 வருஷத்துக்கு முன்னாடியே இதை எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன வரலாறு இன்றைக்கி நேற்றல்ல, வள்ளலாருடைய படைப்புகளை, வள்ளலாரை ஒரு காவியமாக சினிமாவாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓராண்டு இடைவிடாது ஸ்கிரிப்ட் செய்து வச்சேன். அப்போது எம்ஜிஆர் வந்து வள்ளலாரை நடிப்பதற்கு ஆசை கொண்டார். இன்றைக்கி சொல்கிறேன், எம்ஜிஆர் வள்ளலாராக நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு ஸ்பிரிட் கிடைக்கல, சரியான ஸ்டோரி கிடைக்கல. அப்போது சென்னிமலையில் தமிழன்பன் ஒரு பேராசிரியர், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் முதல் அவர் செய்தி வாசிட்டு இருந்தவர், ஈரோடு, சென்னிமலைன்னு பேர் ஈரோடுன்னு போடுவாங்க, தமிழன்பன். அப்போ டாக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் எங்களுடைய தலைவர், நான் செயலாளர், அப்போ நான் தலைவர், அவர் செயலாளர், அவர் சென்னிமலை, அவருக்கு அவருக்கு லிங்க்கு. அப்போ அவர் வள்ளலாருடைய படத்தை எம்ஜிஆர் நடிப்பதாக ஆசைப்படுகிறார், அதற்கு சரியான வரலாறுகள் தேவை என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், ஈரோடு கதிரவேல் அவர்கள் ஓர் ஆண்டுகளாக மிக துல்லியமாக வரலாறை எழுதி வைத்திருக்கிறார், அவரை கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தமிழ் அன்பர்கள் வந்து எங்களை கேட்குறார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு பணம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், பெயர் வேண்டாம், ஆனால் வள்ளலாருடைய வரலாறு சினிமாவுக்கு தகுந்தது போல் மாற்றிக்கொள்ளக்கூடாது, நான் சொல்லுவது போல் எடுத்தால் அந்த படத்தை நான் ஸ்கிரிப்டை தரேன், இல்லைன்னா தரமாட்டேன்ட்டேன். அவர் நடிக்கிறது எனக்கு சந்தோஷம், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், ஆனால் நான் கூட இருந்து நான் வந்து கதையோ கற்பனைகளாக நான் எழுதி வைக்கல. வள்ளலார் சொன்ன அத்தனை விஷயங்களையும் சயின்ஸ், விஞ்ஞானம், அறிவியல் ரூபமாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை படம் எடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார். நான் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் திடீர் என்று அவர் அரசியலிலே நுழைந்தார், தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அது அப்படியே நின்று போச்சு. அதற்கு பிறகு மனோகர் வந்து கேட்டார், யார், ஆர்எஸ் மனோகர், ஸ்டேஜ் நாடகம் போடுறதுக்கு வள்ளலாருடைய வரலாறு வேணும்னு. அது வேறு மாதிரி போயிடுங்க சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வள்ளலாருடைய வரலாறுகளை, அதற்கு முன்னாடி ராமலிங்க அடிகள் வள்ளலார்னு படம் ரெண்டு வந்திருக்கு, நல்லா ஓடிச்சு, ஆனால் கதையாக கொண்டு வந்துட்டாங்க, இது கதை அல்ல, நிஜம் பார் சொல்லிட்டு போகிறார், இது நிஜம். இதை எப்படி காட்டினது, டன் கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, ஏசுநாதரை பற்றி பார்த்துறீங்களா, 10 கட்டளைகள். அதுபோல் வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு எடுப்பதானால் இந்த உடம்பை எப்படி மாற்ற வேண்டும், மாற்ற முடியும், உயிர் எப்படி வந்தது, உடல் எப்படி வந்தது, ஆன்மா எப்படி வந்தது, ஆண்டவர் எங்கே இருக்கிறார், என்னை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய இயக்கம் என்னது என்பதையெல்லாம் தெளிவாக காட்டக்கூடிய படமாக எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி அப்படியே இருக்குது. இன்றைக்கி அதுக்கு பணம் எவ்வளோ வேணும் தெரியுமா, 500 கோடி வேணும் என்னுடைய பட்ஜெட் பிரகாரம். எத்தனை வேணும், 500 கோடி இருந்தால் தான் இந்த உலகமே பார்க்கணும்.
அந்த அளவிற்கு அதுடைய விசித்திரமான முறையில் எழுதி வச்சிருக்கேன். இந்த பிரபஞ்சத்தை காட்டணும், ஆண்டவரை காட்டணும், அண்டங்களை காட்டணும், உயிரை காட்டணும், ஆன்மாவை காட்டணும், உடல் எப்படி உற்பத்தி ஆகுது என்பதை காட்டணும். இத்தனையும் காட்டினால்தான் வள்ளலாருடைய பெருமை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், முதல் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் சன்மார்களே, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நமக்கு உடம்பு வந்த வழி தெரியுமா? உயிர் வந்த வழி தெரியுமா? ஆன்மா வந்த வழி தெரியுமா? நம்மெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்கிறார். முதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், உடம்புரு வகையறி உயிர் வகையறி, உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவி, மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர், ஏழை உலகீரே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. நீங்கள் புண்ணியம் பெற வேண்டுமானால் என்ன பண்ணும், உடம்பு வந்த வழி, உயிர் வந்த வழி, ஆன்மா வந்த வழி, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இறைவன் யார் என்பதை நம்மால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், அருளை பெறுவதற்கு நமக்கு விடை கிடைக்கும். அதனால் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பேச வேண்டியவர்கள் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருங்க, தப்பு இல்லை, அதோடு நின்றுடாதீங்க. அது எல்கேஜி சன்மார்க்கத்தினுடைய எல்கேஜி போடுறது, அதான் சரியை, சன்மார்க்கத்தினுடைய சரியை. அதுக்கு மேலே ஞான சரியை, ஞானகிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம், இத்தனையும் நம்ம ஏற வேண்டியிருக்கு. இதற்கு நாம் இடைவிடாது முயற்சியும் பயிற்சியும் தேவை. வள்ளலார் சொன்ன பயிற்சி தியானம் யோகம் தவம் என்ற நிலை அல்ல, இடைவிடாது இறைவனை தொடர்பு கொள்வதுதான் பயிற்சி. யாரை வெளியில் போய் ஆலயத்தில் போய் கடவுளை கோயை கும்பிட சொல்ல, உடம்பில் இருக்கக்கூடிய இறைவனை சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவேன், சித்தியெல்லாம் இத்தனைவே சத்தியம் சேர்ந்திடும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீடோழி வாழ்க. நீங்களெல்லாம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். அந்த வழிகாட்ட வழிகளே நீங்கள் செல்ல வேண்டும். இதுதான் நீங்கள் எனக்கு அளித்த பரிசு என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.